ഉണ്ടാക്കി മുത്തിനെ വണ്ടിക്കായിലേന്ത് ഒരു വരയുണ്ട് ചെയ്ത് കാട്ടാ പോ. ഇപ്പൊ എല്ലാം കഴുകി എടുത്താച്ചത് பழமையா தாளிக்கிறது போல கடுகு சீரகம் கடலைப்பருப்பு சித்த மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை எல்லாம் போட்டு முதல்ல தாளிக்கும். இதுக்கு கொஞ்சம் லீக்ஸும் வெங்காயத்தாலும் கோவாயும் போடுறேன். அது வந்து என்னட்ட இருந்தபடியாக போடுறேன், அப்படி இல்லாட்டி அது போடாமல் வறுக்கவும் நல்லா இருக்கு. இந்த கழுவி வச்ச வெண்டிக்காயை நாலாக கீறி போட்டு நல்லா சின்ன சின்னனாக வெட்டி எடுக்கணும். இந்த வரைக்கு வந்து முத்தல் வெண்டிக்காய் தான் போட வேணும். இப்போ வந்து சின்ன சின்ன வெட்டின வெண்டிக்காயும் இதோட சேர்ப்போம். தேவைக்கேற்ற மாதிரி கொஞ்சம் உப்பு சேர்ப்போம், கொஞ்சம் மஞ்சள் தூள், கொஞ்சம் தேசிக்க அப்படி புளிஞ்சு விட வேணும். இருந்தால் அந்த வளவளப்பு தன்மையில் இருந்தால் அது இல்லாமல் போகும். இப்போ வந்து ஓரளவு வரப்பட்டுட்டு நீ தேங்காய்ப்பு போட்டு வர. இப்போ வரையெல்லாம் ரெடி. நீங்களும் இப்படி செஞ்சுக்காங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.